லைஃப்ல என்னோட இயேசுப்பா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேறு பெற்றவன், யாரு பேறு பெற்றவன் அப்படின்னு சொல்லி பார்க்க போறேங்க. எனக்கு பேறு பெற்றவன், பேறு பெற்றவன், பேறு பெற்றவன் படிக்கிறப்பெல்லாம் நம்ம அப்படி இருக்கக்கூடாதா, நம்ம அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சங்கீதத்தில் மொதல் சங்கீதத்தில் மொதல் வசனத்திலேயே நம்மளுக்கு காட்டி கொடுத்துட்டார் என்ன என்ன செஞ்சால் நீ பேறு பெற்றவனாக இருப்ப அப்படின்னு. பாருங்கள், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தீயோரின் அறிவுரைப்படி நடவாதவனாம், பாவிகளின் வழியில் செல்லாதவன், பழிக்காரர் கூட்டத்தில் அமராதவன். இது மூணும் செஞ்சால் அவன் கண்டிப்பாக பேறு பெற்றவனாம். பாருங்க, தீயோரின் அறிவுரையை கேட்கக்கூடாது, பாவியோட வழியில போகக்கூடாது, பழிக்காரர் கூட்டத்தில் உட்காரவே கூடாது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா, நம்ம லைஃப் எப்படி இருக்கு, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், யாரை நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்கணும், நம்ம ஃபேமிலியிலேயே இருக்கிறவங்களையே தப்பு செய்யலாம் நிறைய பேர், ஆனால் அவங்க கிட்ட இருந்தும் நம்ம எப்படி விலகி இருக்கணும், ஆனால் அவங்க மனசு நோகக்கூடாது, இதெல்லாம் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஜெயிச்சிருவோம், கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். ஏன்னா ஆண்டவரை பழி வாங்குற தேவன். ஒரு நம்ம வந்து ஒரு பாவம் செஞ்சிட்டோம், கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் செஞ்சிட்டோம் அப்படின்னா, நாலு தலைமுறை வரைக்கும் அவர் பழி வாங்காம விடவே மாட்டார். அதே சமயத்துல நம்ம நல்லது செஞ்சு ஆண்டவருக்கு பிடிச்ச பிள்ளைங்களா இருந்தா 1000 வரைக்கும், அதாவது இங்க வந்து 4 தலைமுறைன்னு சொல்லியிருக்காரு, ஆசீர்வாதத்தை வந்து 1000 தலைமுறைக்கு கொடுப்பாராம். அப்போ 4 பெருசா, 1000 பெருசா, 1000 தானேங்க பெருசு. அப்போ நம்ம அதை தானே நம்ம செய்யணும். கடவுள் எப்படின்னா, நம்ம ஒரு வாட்டி அவர் கையில் நம்மளை அவருக்கு ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவரே நம்மளை திருத்துவார். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோமோ அதை நம்மளுக்கு புரிய வைப்பார். இது நீ செஞ்ச இது தப்புன்னு நம்மளுக்கு புரிய வைப்பார். நம்மளுக்கு புரிய வைக்காம, நம்மளை திருத்தாம அவர் எந்த ஒரு கிஃப்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி நம்ம லைஃப்பில் நடத்தி வைக்கவே மாட்டார். நம்ம அப்பா அப்பான்னு அழுதுகிட்டே உட்காந்துருக்க வேண்டியது தான். நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் மனசு வைக்கணும். ஆண்டவர் மனசு வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மனசில் கரை இல்லாமல் இருக்கணும். அவர் நம்மளை திருத்தாமல் தங்கத்தை எப்படி புடமிட்டு அவர் வச்சுப்பாரோ, ஒரு விஷயத்த நம்ம திருத்தாமல் நமக்கு நம்மளோட மிஸ்டேக்லேருந்து நம்மளையெல்லாம் சரிப்படுத்தாமல் அவர் நல்ல காரியங்கள் நம்ம லைஃப்பில் செய்யவே மாட்டார், கண்டிப்பாக செய்ய மாட்டேன். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிடும். அதே போல் இங்கே பாருங்கள், தீயோரின் அறிவுரைப்படி நடவாதவன். நம்மளுக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. ஆண்டவரோட கையில் போயிட்டா சொல்கிறேன் நான், ஆண்டவரோட கைக்குள்ளே ஒரு வாட்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னா, இவங்க இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்களே இதுக்கு இவங்க தகுதியான நம்மளுக்கு தோணும், இல்லைனா இந்த மேட்டர்லாம் எனக்கு தெரியாதான், அதான் ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு தோணும். அப்போது ஒருத்தவங்களோட அட்வைஸை நம்ம சீக்கிரமாக நம்ம ரிசீவ் பண்ணிக்கவே மாட்டோம். அப்போ என்ன அங்கே நம்ம தப்பிக்கிறோம் பாருங்கள். அப்போ தீயோரின் அறிவுரைப்படி நம்ம நடக்க மாட்டோம், அந்த இடத்துல நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். அடுத்தது பாவிகளின் வழியில் செல்லாதவன். பாவியோட வழியில் அடிக்கடி வெளியில் போகணும், ஷாப்பிங் பண்ணணும், ஊர் சுற்றணும், அது தோணவே தோணாது. முக்கியமாக பாருங்கள், வீட்டை விட்டு வெளியில் போகிறப்ப தான் பாவமே அங்கே நடக்கும். நம்ம கண்ணு 1000 பார்க்கும், அவர் இந்த பில்டிங்கை பாரு சூப்பராக இருக்குது, இது மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம ஒரு ஆசை வரவே வராது. அங்கே தொங்கிட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா, அந்த ஷோகேஸில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா, இந்த ட்ரெஸ்ஸை நம்ம பிள்ளைக்கு வாங்கினா அது போட்டுக்கிட்டால் அழகாக இருக்குமே அப்படின்னு தோணவே தோணாது. அப்போ நம்ம அடிக்கடி வீட்டுக்கு போக வேண்டிய வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லையே. நம்மளுக்கு எந்த பொருள் வேணுமோ அது ஆண்டவரை கையில் வந்து சேர்ப்பார். நம்ம போய் லோலோன்னு அலையணும்னு அவசியம் இல்லை. இது எனக்கு வேணும்பா அப்படின்னு கேட்டால் போதும், அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான பொருளாக இருந்தால், அது நம்ம கைக்கு வர வேண்டியதாக இருந்தால், அது எப்படி இருந்தாலும் அதை சுற்றி வீட்டுக்கு வந்து சேரும். இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு எவ்வளோ தான் குட்டிக்காரன் அடித்தாலும் அது வரவே வராது. அதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பாவியோட வழியில் போக மாட்டோம். சினிமாவுக்கு போகணுன்னு தோணாது, அங்கேயும் பாவம் நடக்காது. அப்போ வெளியில் போனப்போ நிறையா மனுஷங்களை புதுசு புதுசாக பார்ப்போம், நம்ம அழகாக பேசுவோம், நல்லா சிரிப்போம், அதில் அவங்க அட்ராக்ட் ஆவாங்க, அவங்க ஃப்ரெண்ட் ஆவாங்க, திரும்ப நம்மளோட பரிச்சயம் வச்சுக்குவாங்க, அதாவது நம்மளை நம்மக்கிட்ட பேசி பழகுவாங்க. அப்போது நிறையா மிஸ்டேக் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு அது இருக்காதே, ஆண்டவர் நம்ம கூட இருக்கப்போ நம்மளை யாரும் நம்மளும் யாரையும் அட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, நம்மளுக்கும் யாரும் அட்ராக்ட் ஆக வேண்டிய அவசியமும் இருக்காது. அப்போ பாவிகளோட கூட்டத்தில் அவங்களோட வழியில் நம்ம போவே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, அங்கேயும் நம்மளை ஆண்டவர் காப்பாற்றி பேறு பெற்றவங்களாக வச்சுருப்பார். இங்க லாஸ்ட் இன்னும் ஒரு விஷயம் பாருங்க, பழிக்காரர் கூட்டத்தில் அமராதவன் பேறு பெற்றவன். அப்பா,
பழிக்காரவங்க கூட்டத்தில் உட்காரவே கூடாதான். யாரோ 10 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 11வது பேரை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி திட்டம் போடுறவங்க, அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிறவங்க, கூட்டம் கூடுறவங்க, அந்த மாதிரியான ஆளுங்க கிட்டையே போய் உட்காராத அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்குற. அப்போ நம்ம அங்கே போய் உட்காரல அப்படின்னா நம்ம வீட்டில் உட்காரணும். வீட்டில் உட்காந்தா வீட்டில் இருக்க மனுஷங்களோட பேசுவோம், பிள்ளைங்களோட பேசுவோம், பிள்ளைங்களுக்கு நாலு நல்லது சொல்லி கொடுப்போம். அப்போ ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்போம், பைபிளை எடுப்போம், தெரியாததெல்லாம் படிப்போம். படித்த ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பாரு ஆண்டவர் இப்படி சொல்கிறாருன்றத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்வோம். அப்போது இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்களும் பைபிள் எடுத்து படிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வசனம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை சொல்லுவாங்க. இது மறந்துடுவோம் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு எழுதி சவுத்தில் ஒட்டிக்கோடா, எப்போ வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா சில வசனங்களெல்லாம் நம்மளால் மனசில் எழுதி வச்சுக்க முடியாது, அவ்வளோ ஞாபகத்தில் இருக்காது, சவுத்தில் எழுதி ஒட்டிக்குவாங்க. அப்போ இந்த ஹேபிட் தன்னைத்தானே அவங்களுக்கு வளர்ந்துடும். அப்போது நம்மலாம் பேர் பெற்றவங்க தானே. அப்போ பேர் பெற்றவங்களாக இருக்கப்போ ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷத்தில் இருப்பார். நம்ம வீட்டுக்குள்ளே சாத்தானை விடுவாரா? அவர் சாத்தான் நமக்கு நம்மளோட தந்திரங்கள் சாத்தானோட தந்திரங்கள்லேருந்து நம்மளை மாட்டி விடுவாரா? ஆண்டவரே நம்ம கூட இருந்து நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு தைரியம் கொடுத்து நம்ம கிட்டையே இருந்து கண்ணின் மணி போல் நம்மளை காத்துக்குவார். நம்ம பேர் பெற்றவங்களாக இருக்கணும் அப்படின்னா இந்த மூணு வேலையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கவும் கூடாது, செய்யவும் கூடாதுங்க. இது மூணும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் ஒரு ஆள் இருந்தாலே போதும், இந்த உலகத்தை நம்ம ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ.